ராமானுஜதயாபாஸ்த்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஶ்ரயாமஹா அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே குமதி கலிவிலாசத்வாந்த திக்மாம் சுஜானே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. குமதி கலிவிலாசத்வாந்த திக்மாம் சுஜாலே இந்த ஸ்லோகத்துல தேசிகனை பத்தி இருக்கிறத நம்ம அழகா பார்க்கிறோம். கலிவிலாசம், கலிகாலத்துல கலி புருஷனுடைய ஒரு சஞ்சாரம், அவனுடைய ஆட்டம். அதனாலே தர்மங்கள் எல்லாம் குறைஞ்சு போகக்கூடிய ஒரு சமயத்துல இருக்கும்போது அந்த துவாந்த திக்மாம்சு ஜாலே, அந்த இருட்ட போக்கடிக்கிறதுக்கான ஒரு சூரியன் போல வந்தவராம் சுவாமி தேசிகன். கலியும் கெடும் கண்டு கொண்மின்னு சொன்ன மாதிரி கலிகாலத்துல கலிபுருஷனுடைய ஆட்சி நடக்கச்ச அதையும் மாற்றி இந்த கலிகாலத்திலையும் நல்ல ஒரு கலிகாலத்திலையும் இந்த கலியுகத்திலையும் நல்ல ஒரு காலமா ஆக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணவர். அது சுவாமி தேசி இன்னைக்கு அவதாரம் பண்ணவே தான் இன்னி வரைக்கும் பல அனுஷ்டானங்கள்லாம் நில நிற்கிறது. இல்லைன்னா கலிபுருஷனுடைய ஆட்சியினாலே வேதம் இருக்காது, அனுஷ்டானம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சரணாகதி பண்ணவர்களா இருந்தாலும் அவர்கள் அவரவர்களுடைய வர்ணாசிரம தர்மங்களை கட்டாயம் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்தாபனம் பண்ணி அதுக்கான வர்ணாசிரம தர்மங்களை எல்லாம் பற்றி விஸ்தாரமாக சாதித்தவர் சுவாமி தேசிகன். வர்ணாசிரம தர்மங்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது ரெண்டு விதமாக வரும். ஒன்று, சாஸ்திர விசுவாசம் இல்லாதவன் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் எதுக்கு பண்ணணும், வர்ணம் கிடையாது, ஆசிரமம் கிடையாது, இப்போ சந்தியாவந்தனாதிகள்லாம் நான் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு கேட்கறது ஒரு விதம். ரெண்டாவது, சாஸ்திர விசுவாசம் இருந்தும் பகவத் பக்தியோட கூட இருக்கக்கூடியவன் நான் தான் எம்பெருமான் கிட்ட பக்தி பண்றேன், எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கேன், எம்பெருமான் கோயிலே தான் எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், ஓயாத திருநாமங்கள்லாம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பரம பாகவதனா இருக்கேன், எனக்கு சந்தியாவந்தனங்கள்லாம் பண்ணாட்டா பரவாயில்லை என்று சொல்றது ஒரு விதம். சாஸ்திரம் சொல்ற ஆச்சார அனுஷ்டானங்கள் எனக்கு தேவையில்லை, நான் மனசளவில் சுத்தமா இருக்கேன், நான் மனசளவில் பக்திமானா இருக்கேன், நான் கைங்கரியம் பண்ணும்போது எனக்கு இதை பண்ண முடியாட்டா என்ன, சந்தியாவந்தனம் பண்ண முடியாட்டா என்ன, அதான் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றேனே, இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது இது வர்ணாசிரம தர்மத்துக்கு வந்த ரெண்டாவது ஆபத்து. முதல் ஆபத்து நாஸ்திகன் கிட்டேந்து வருது, ரெண்டாவது ஆபத்து ஆஸ்திகர்கள் பரமாஸ்திகர்கள் கிட்டேந்தே வருது. அப்போ இந்த தர்மங்கள்லாம் எதுவும் நில நிற்காது அப்படின்னு ஆயிடும். ரெண்டு விதமாயும் பார்த்தாலும் கடைசியில் தர்மம் நிற்காது. என்ன நாஸ்திகனானாலும் ஆஸ்திகனானாலும் வேணாம்னு சொல்ல ஆரம்பிச்சாரா, அப்புறம் தர்மம் எது? அப்போ சாஸ்திரம் சொன்னதெல்லாம் வீணாயிடும். நம்ம தர்மசாஸ்திரங்கள்லயோ வர்ணாசிரம தர்மம் தான் ரொம்ப பிரதானம். வர்ண வியவஸ்தையே கிடையாது, ஜாதி வியவஸ்தையே கிடையாது, ஆசிரம வியவஸ்தையே கிடையாது அப்படின்னு ஆரம்பிச்சா சாஸ்திரமே கிடையாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டி வரும். இப்படி வரத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அதான் குமதி கலிவிலாசம். கலிகாலத்துல இப்படிதான் வாதங்கள்லாம் நடக்கும். இது எதுக்கு அது எதுக்குன்னு கேட்டு தர்க்கவாதம் பண்ணி சாஸ்திரத்தை குலைக்க பார்க்கும். இது இந்த யுகத்தினுடைய சுபாவம். இது இருட்டை தரக்கூடிய யுகம், இதில் வெளிச்சம் வரணும் அப்படின்னா சுவாமி தேசிகன் மாதிரி அவதாரம் பண்ணவே தான் நடக்கிறது. அவர் வர்ணாசிரம தர்மங்களை ஸ்தாபனம் பண்ணி காமிச்சு இப்படி நம்ம பூர்வாச்சாரியர்களாலெல்லாம் வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணால் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சு
பகவத் ராமானுஜருடைய அனுஷ்டானத்தை பத்தி ரகசிய சாரத்துல சொல்றார். இந்த மாதிரி இந்த இடத்துல இப்ப இந்த கிரந்தத்துல நிக்ஷேப ரக்ஷா முதலான கிரந்தங்கள், ஸ்ரீபாஞ்சரத்ரா ரக்ஷா முதலான கிரந்தங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருக்கார். பெரிய நம்பிகளுடைய அனுஷ்டானம், ராமானுஜருடைய அனுஷ்டானம் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி சாஸ்திர மரியாதைக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். பக்திமானா இருக்கிறவன் வர்ணாசிரம தர்மங்களை பக்தியோட பண்ணணும் அப்படின்னு தான் ஏற்படுவே தவிர பண்ணக்கூடாதுன்னு ஏற்பட. பக்திமானா இருக்கவனுக்கு இதை பக்தியோட பண்றதுக்கான பிரசக்தி கூடுதல். மற்ற பேரை காட்டிலும் இவனுக்கு அது விசேஷம். முதலான விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகாக சாதித்தபடினால குமதி கலிவிலாசத் பாந்த திக்மாம்சு ஜாலே அப்படிங்கிற கலியுகத்தில் கூட கிருதயுகத்தை இருக்க வைக்க முடியும் அப்படிங்கிற இன்னைக்கு எத்தனை சீவைஷ்ணவால் இருக்கா, எத்தனை ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் இன்னைக்கும் இருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு இருக்காள், அதுல நம்பிக்கையோடு இருக்காள். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தேசிகனுடைய அவதாரம் அப்படிங்கிறது. அப்போ கலிஸ்தஸ்ய கிருதயுகேங்கிறார். கிருதயுகத்தில் கூட கலி இருப்பான், கலியுகத்தில் கூட கிருதயுகம் இருக்கும். ஆனா எஸ்ய மனசி கோவிந்தா, மனசுல கோவிந்தன் இருக்கணும், எம்பெருமான் இருக்கணும். எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறத பூர்ணமா விசுவசிச்சான்னா அப்ப சாஸ்திரம் இருக்குதாகும். எம்பெருமான் இருக்கான்ங்கிறத பூர்ணமா விசுவசிச்சா எம்பெருமானுக்கு ஆராதனமான இந்த அனுஷ்டானங்கள்லாம் இருக்குனா கைங்கரியம் அப்படின்னு பண்ணும்போது இதுவும் ஒரு கைங்கரியம் தானே, அப்ப இதையும் பண்ணணும் என்று தோணும். கைங்கரியங்கிறது நான் பண்றது தான் கைங்கரியம், சாஸ்திரம் சொல்றது நான் பண்ண மாட்டேன், நானா எது பண்றனோ அதுதான் கைங்கரியம் அப்படின்னு சொன்னா அப்ப அவனுக்கு தாஸ்ய பாவம் இல்லைன்னு அர்த்தம். தாஸ்ய பாவம் குறைஞ்சிருக்கு இன்னும் என்ன அர்த்தமா? ஏன்னு கேட்டா தாசன் அப்படின்னா என்ன பண்ணணும் கேட்டா எஜமானன் என்ன சொன்னாலும் அதை செய்யணும், அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதையெல்லாம் செய்யணும். நான் இஷ்டப்படிதான் செய்வேன், நீ வேணும்னா என்ன வச்சுக்கும் இல்லாட்டா வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவன் மிரட்டினான்னா அவன் வந்து உத்தம தாசனாக ஆக முடியாது. அவன் ஏதோ இவரை மிரட்டுறதுக்காக வந்த வேலைக்காரன்னு வேணா சொல்லலாம். எம்பெருமான் திருவுள்ளம் உகந்தது எதுவோ அதை செய்யணும். எம்பெருமான் திருவுள்ளம் உகந்தது எது அப்படின்னு கேட்டால் ஸ்ருதி ஸ்மிருதிஹி மமை வாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யாச்சேதி மம துரோகி மத் பக்தோபி ந வைஷ்ணவா அப்படிங்கிற வேதத்திலையும் ஸ்ருதியிலையும் சொல்லுக்கு கட்டது மொத்தமும் என்னுடைய திருவுள்ளம், என்னுடைய கட்டளை, அதையெல்லாம் செய்யணும். இதை செய்யல அப்படின்னா நீ என்ன பக்தன் சொல்லிண்டா கூட நீ வைஷ்ணவன் கிடையாது அப்படிங்கிற. வைஷ்ணவன்னா விஷ்ணுவை சேர்ந்தவன் கிடையாது, என்னை சேர்ந்தவனா நான் நினைக்கலங்கிற. அதனால ஆசிரம தர்மங்கள், வர்ண தர்மங்கள், நித்தகர்ம அனுஷ்டானங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஸ்தாபித்து கொடுத்த தேசிகன் அந்த ஆன்மீக பிரக்கிரியையும் அழகாக சாதித்து கொடுக்கிறார். நித்தியப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஒரு விஷயமும் பாக்கி விடாமல், இவன் நித்தியம்படி செய்ய வேண்டியதில் ஒரு விஷயம் கூட அவர் பாக்கி விடலை. ஆகாரம் அப்படின்னா எப்படி, தூக்கம் அப்படின்னா எப்படி, ஸ்நானம் அப்படின்னா எப்படி, சந்தியாவந்தனம் அப்படின்னா எப்படி, கோயிலுக்கு போகிறதுனா எப்படி, கோயிலில் திரும்பி வருதுன்னா அப்படி, எல்லா விஷயமும் இருக்கு. அந்த விஷயங்கள் இப்போ பார்த்துட்டு வரோம். காத்தாலிருந்து இவன் சுத்தமாகி இவன் தீர்த்தமாடி சந்தியாவந்தனம் முதலான அனுஷ்டானங்களையெல்லாம் பண்ணிட்டு அவன் திருப்பி வரணும் அகத்துக்கு. இதெல்லாம் வெளியில் போய் செஞ்சுட்டு அவன் அகத்துக்கு திருப்பி வருவான். வரும்போது பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகணும், பெருமாள் சேவிக்கணும். தீர்த்த பிரசாதாதிகம் அத்திர லப்வா என்று வரும் தேசிக தினச்சரியா ஸ்தோத்திரத்தில். கோயிலில் போய் தீர்த்தம் பிரசாதம் முதலானதெல்லாம் வாங்கிக்கணும். பெருமாள் தீர்த்தம் என்ன கொடுக்குறாளோ அதெல்லாம் வாங்கிட்டு திரும்பி வருவான். கோயிலுக்குள்ளே போகும்போது எப்படி போகணும், அதில் என்னென்ன மாதிரி அபச்சாரங்கள்லாம் தவிர்க்கணும், கோயிலில் என்னென்ன மாதிரி அபச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத காட்டில் முக்கியம் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது, ஏன்னா அதை பண்ணாமல் தவிர்க்கணும். அதனால் சுவாமி தேசன் அது இல்லாமல் பல இடத்துல சொல்கிறார். இப்போ வந்து குளத்தங்கரையிலேருந்து ஆரம்பித்து கோயில் வரைக்கும் நம்மளை கொண்டு விட்டுருக்க, கோயிலில் போய் பெருமாள்லாம் சேவிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டால் தன்னுடைய கிரகத்துக்கு போகணும், ஆற்றுக்கு போகணும். அங்கே போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இனிமேல் பார்க்க போகிறோம். 599வது திருநாமத்திலிருந்து விஷயங்கள் இப்போ. அப்யுக்ஷணோக்ஷித கிரகஹ ஹோமகால விசேஷவித் பரகோக்ராசதானர்த்திஹி அபியான ஸ்வரூபவித்.
உபாதானாக்கிய சமயவேத்தா உபாதான மந்திரவித் ஹேயோபாதேய தேவார்த்த சுமாதி திரவிய வேதிதா ஸ்வாஜிதாரண்யமூல்ய கிரீதயாசித குணாதிவித். முதலான திருநாமங்கள் இருக்கு. 599வது திருநாமம் அபியுக்ஷணோக்ஷித கிரகா. அபியுக்ஷணத்தினாலே புரோக்ஷணம் செய்யப்பட்ட, அதாவது ஜலம் தெளிக்கப்பட்ட கிரகம், வீடு. அபியுக்ஷணத்தினாலே கிரகத்தை புரோக்ஷணம் செய்யணும் என்று சொன்னவர் என்று அர்த்தம். அதாவது கார்த்தால அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பெருமாள் செவிச்சுட்டு இவன் தன்னுடைய கிரகத்துக்கு வரான். அப்போ முதல்ல கிரகத்தை சுத்தி பண்ணணும். அப்போ ஏதாவது பாத்திரத்தில் ஜலத்தை எடுத்துட்டு ஆம் முழுக்க புரோக்ஷணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பெரியவாள்லாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். தன் கிரகத்துக்கு வந்து கை கால்களை எல்லாம் அலம்பி ஆச்சமணம் பண்ணி அதுக்கப்புறம் புரோக்ஷணம் செய்யணும். எப்போ வெளியிலேருந்து ஆற்றுக்குள்ளே வந்தாலும் முதல்ல கால் அலம்பிக்கணும். எப்போ வந்தாலும் வெளியில் போயிட்டு வந்தால் வந்த உடனே கால் அலம்பிட்டு தான் கிரகத்துக்குள்ளே வரணும். அந்த மாதிரி ஆச்சமணம் பண்ண வேண்டிய சமயமாக இருந்தால் ஆச்சமணம் பண்ணணும். அப்புறம் புரோக்ஷணம். அப்போது சுரண பாத்திரத்திலேயோ இல்லை வெள்ளி பாத்திரத்திலேயோ, அது இல்லாட்டா தாமிர பாத்திரத்திலேயோ ஜலத்தை எடுத்துட்டு முன்னாடி ஏற்கனவே கொண்டு வந்த ஜலமோ இல்லை இப்போ கொண்டு வந்த ஜலத்தையோ இப்போ ஏதாவது ஜலத்தை எடுத்துட்டோ அந்த ஜலத்தால் கிரகத்தை தெளிக்கணும். இது ஒரு சுத்தி. கிரகத்தை ஜலத்தால் மெழுகிறது அப்படிங்கிற மாதிரி தெளிப்பதும் ஒரு சுத்தி. இந்த ஜலம் தெளிக்கும் போது இது அபியுக்ஷண அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்க. அதாவது புரோக்ஷணம், அவோக்ஷணம், அபியுக்ஷணம்னு மூணு இருக்கு. கையை எப்படி ஜலத்தை வச்சுருந்து ஜலத்தை தெளிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுட்டு ஜலம் புரோக்ஷிக்கிறார் அப்படின்னும், அபியுக்ஷணம் பண்ணுறார் அப்படின்னும், அவோக்ஷணம் பண்ணுறார் அப்படின்னு மூணு விதமாக சொல்லியிருக்கார் சாஸ்திரத்தில். அபியுக்ஷணம் அப்படின்னா இந்த கை புஷ்டியில் ஜலத்தை எடுத்துட்டு அதை கவிழ்த்து தெளிக்கிறதுக்கு அபியுக்ஷணம் என்று பெயர். கையை கவிழ்க்காம நேர வச்சுன்னு அப்படியே தெளிக்கிறதுக்கு புரோக்ஷணம் என்று பெயர். கையில் ஜலத்தை அப்படியே வச்சுப்பான், அப்படியே தெளிப்பான், கவிழ்க்க மாட்டான், அதுக்கு புரோக்ஷணம் பெயர். கவிழ்த்து பண்ணால் அதுக்கு அபியுக்ஷணம் அப்படின்னு பெயர். சுத்தி தெளிக்கணும். இந்த கிரகத்தை தெளிக்கும் போது இந்த மாதிரி அபியுக்ஷணமாக பண்ணணும் அப்படிங்கிறத தான் அபியுக்ஷண உக்ஷித கிரகா அப்படின்னு சொல்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய கிரகங்கிறது சுத்தமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் அது அனுஷ்டானங்களுக்கு ஏற்ற இடம். பெருமாள் திருவாராதனமோ இல்லை நமக்கு வேண்டிய காலக்ஷேபாதிகளோ பாராயணாதிகளோ ஜபாதிகளோ எல்லாம் பண்ணுறதுக்கான இடம் அது. அது நல்லா இருக்கணும், அது மங்களமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கார்த்தால முதல்ல வாசலெல்லாம் தெளித்து கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிக்கிறார். அகத்தில் வாசலில் தெளித்து கோலம் போடுறது எதுக்காக அப்படின்னா உள்ளே இருக்கிற பெருமாளுக்காக. இது மங்களத்துக்காக. இது இல்லாட்டா எல்லா இடத்துலையும் போட வேண்டாமே. உள்ளே பெருமாள் இருக்கார், அவருக்கு இன்றைக்கி ஆராதனைகள்லாம் நடக்க போகுது. உள்ள எங்காத்துல காலக்ஷேபம் நடக்க போகுது, எங்காத்துல ஜபம் நடக்க போகுது, எங்காத்துல கீர்த்தனம் நடக்க போகுது, எங்காத்துல பாராயணம் நடக்க போகுது. ஆக இந்த நல்ல காரியங்கள்லாம் நடக்கிற அப்படின்னா பெருமாளுக்கு திருவிழுக்கு ஏற்ற போகிறோம். என்னானாலும் பெருமாள் ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, எது நடக்கிறதோ நடக்கலையோ, அவர் இருக்கார் இல்லையோ, அது வாஸ்தவம் இல்லையோ. அதனால் இருக்கிறபடினால ஆகமே ஒரு கோயில். அதனால் அதை வந்து வாசலில் தெளித்து கோலம் போடுறோம். உள்ளுக்குள்ளே பெருமாள் செஞ்சியில் தெளித்து கோலம் போட்டி கோலம் போட்டு பெருமாள் திருவிழுக்கு எல்லாம் ஏற்றி இதெல்லாம் பண்ணுற வழக்கம் இன்றைக்கும் இருக்கு. அதனால் கிரகங்கிறது சுத்தமாக இருக்கணும். நம்ம ராத்திரி படுத்துகின்ற இடமெல்லாம் இருக்குது. ராத்திரி எந்த இடத்துல படுத்துக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஒரு அசுத்தி அப்படிங்கிறது உண்டு. அதெல்லாம் சரியாக்கிறதுக்காக பொதுவாக படுத்துக்கிற இடத்துல சாப்பிட மாட்டான். தனித்தனியாக தான் இருக்கும். அது இதுக்கான இடம் இருக்கும் இல்லையோ, சாப்பிட்றதுக்கான ஒரு கிரகம். அப்புறம் மடப்பள்ளின்னு ஒன்று இருக்கும், அப்புறம் பெட்ரூம்னு ஒன்று இருக்கும். அப்படி தான் அந்த பெட்ரூம் தனியாக இருக்கும். பொதுவாக செய்ய மாட்டான். இந்த கூட எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக இது அபியுக்ஷணோக்ஷித கிரகா ஹோமகால விசேஷ வித்துன்னு அடுத்த திருநாமம்
அதுக்கப்புறம் அகத்துக்கு வந்து ஹோமம் பண்ணணும். ஹோமத்துக்கான கால விசேஷத்தை அறிந்தவர் என்ன அர்த்தம். ஹோமம் என்னால் அவுபாசன ஹோமத்தை சொல்றீங்க. சந்தியாவதனம் பண்ணி முடிச்சப்புறம் அவுபாசனம் பண்ணணும் நித்தியபடி ரெண்டு வேளையுமே. இன்னும் மகான்கள்லாம் பண்ற வழக்கம் அதில் சொல்லியிருக்கா. இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். அக்னியில வந்து ஹோமம் பண்றது அவுபாசன ஹோமம்னு பேர். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்துல கொஞ்சம் அரிசி எடுத்து அக்னியில சேர்க்கறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு எங்க அப்பா கேட்பாரு. அழகா கேட்பாரு. ஏன்னு கேட்டா இதுக்கு என்ன நிறைய சமயம் செலவழிக்க சொல்லல, இல்ல நிறைய பைசாவெல்லாம் செலவழிக்க சொல்லல, இல்ல ஒரு யாகம் பண்ற மாதிரி இதுக்காக உடம்பு சிரமங்கள்லாம் நிறைய பண்ண சொல்லல. பைசா செலவு கிடையாது, உடம்பு சிரமம் கிடையாது, நிறைய சமயம் வீணா போகுமோங்கிற பிரச்சனை எல்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஒரு ஹோமம் பண்றதுல என்ன கஷ்டம் அப்படின்னு. அதனால இது நித்தியம், இது நித்தியம்னா கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மா வந்து இது. உபாசனம் அப்படிங்கிறது கிரகஸ்தனுக்கு கட்டாயம் செய்யணும், பிரம்மச்சாரிக்கு சமிதாதானம் அப்படிங்கிறது கட்டாயம் செய்யணும். அதை பத்தி இங்க சொன்னவர் ஹோமம் செய்யும் கால விசேஷத்தை சொன்னவர்னா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த சமயத்துல இந்த சந்தியாவந்தரம் எல்லாம் பண்ணி முடிச்சு விட்டு வந்து இந்த ஹோமம் பண்ணணும். கிட்டத்தட்ட வரத்துக்கு 7 மணி ஆகும். நாவல் பக்கத்துல சுவாமி 7 மணிக்கெல்லாம் எழுதுவார். இந்த குளத்துக்கு போய் இந்த அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு இங்க வரத்துக்கு 7 மணிக்குள்ள வந்துடுவேன். காத்தால 4 மணிக்கு போனார்னா வந்து அவுபாசனம் ஆயிடும். அந்த உடனே அவுபாசனம் ஆயிடும். ஊதிட்டு இருப்பேன், நல்ல ஒரு வாசனை இருக்கும். ஆத்து வாசல்ல வரைச்சே ஹோமத்தினுடைய வாசனை வரும். ஹோம தூமஹா அப்படிங்கிற ஹோம தூமம் ஒன்றா நல்லதான். அதுக்கப்புறம் வந்து காலக்ஷேபம் ஆரம்பம். உடனே 7:30 முடிஞ்சிடும். அது உடனே காலக்ஷேபம் ஆரம்பம் ஆரம்பித்தே 7:30 10 மணி வரைக்கும் காலக்ஷேபம் நடக்கும். அதனால இந்த கிரமம் சந்தியாவதனம் அதுக்கப்புறம் ஹோமம் இப்படி. இதில் ஹோமத்தில் அக்னிஹோத்திரம்னு ஒன்று இருக்கு. அக்னிஹோத்திரம் பண்ணுறதுக்கு இப்போ மனுஷால் ரொம்ப துர்லபா, நிறைய பேர் கிடையாது, அபூர்வமாக 1-2 பேர் மாத்திரம்தான் இருக்கா. அக்னிஹோத்திரத்தில் இந்த அக்னியை வந்து அணைக்காமல் வைக்கணும், அப்படியே பத்திரமாக எடுத்து வச்சு. இதுக்கு ஒரு 1:30 ஆகும் அக்னிஹோத்திரங்கிறது. அதுக்கப்புறம் அந்த அக்னியை வச்சு அக்னிஹோத்திர வேதியில் வச்சு நித்தியம் பண்ணுறதுக்கு அக்னிஹோத்திரம், காத்தாலையும் சாயங்காலம் ஹோமம் பண்ணுறதுக்கு அக்னிஹோத்திரம்னு பெயர். இது ஸ்ரௌத பிரக்ரியா. ஸ்ரௌத பிரக்ரியானா வேதத்தில் சொல்லியிருக்கு. இதை பற்றி இதனுடைய பெருமையில் வேதத்தில் சொல்லியிருக்கு. இந்த அக்னிஹோத்திரம் பண்ணும்போது இது இன்னும் முன்னாடியே பண்ணணும், சூரியோதயத்திலே பண்ணணும் இது அக்னிஹோத்திரத்தை. அதனால் சந்தியாவதனம் பண்ணால் முதல்ல அக்னிஹோத்திரம் பண்ணிவிடுவாள். சூரியோதய காலம் தவறக்கூடாது, இதுக்கு எது தவறினாலும் இந்த காலம் தவறக்கூடாதுன்னு இருக்கு. அதனால் முன்னாடியே அக்னியெல்லாம் தயாராக எடுத்து வைக்கிறதுக்கு பிரணயனம்னு பெயர். அக்னி பிரணயனம் பண்ணி அக்னியெல்லாம் தயாராக எடுத்து வச்சு அந்த காலத்துக்காக காத்துன்றிருந்து அதுக்கப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணுவாள். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். தேவர்கள்லாம் காத்துன்னு இருக்காளாம், யார் அக்னிஹோத்திரம் பண்ணுவா அப்படின்னு காத்துன்னு இருக்காளாம். இப்போ வீட்டில் அக்னிஹோத்திரம் பண்ணாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவ்வளோ அனுகிரகம் பண்ணுவான்னு வேதம் சொல்றது. அது மாத்திரம் இல்லை, சர்வபூதங்களுமே இவன் அக்னிஹோத்திரம் பண்ணால் நல்லாயிருக்குமா, எல்லா உயிரினங்களுமே எல்லாமே இந்த அக்னிஹோத்திரத்தை ஆசிரிச்சு தான் எல்லாமே இருக்குது. இந்த அக்னிஹோத்திரத்தினால்தான் தேவர்களுக்கு திருப்தி, தேவர்களுக்கு திருப்தி வந்தால் தான் மழையெல்லாம் கிடைக்கும், மழை வெளிச்சம் காற்று எல்லாம் அதெல்லாம் கிடைச்சா தான் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதனால் எங்கேயோ ஒரு மூலையில் யாரோ ஒருத்தர் பண்ணுற அக்னிஹோத்திரம் அப்படிங்கிறது லோகம் முழுக்க க்ஷேமத்தை கொடுக்கும். இவர் அக்னிஹோத்திரத்தில் தானே தேவர்களுக்கு திருப்தி வரும், அவளுக்கு திருப்தி வந்தால் தானே மழை காற்று வெளிச்சம்லாம் வரும், அது வந்தால் தானே எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அதனால் ஒருத்தர் பண்ணுற ஒரு அக்னிஹோத்திரத்துக்கு லோகம் முழுக்க க்ஷேமமாக இருக்க வைக்கக்கூடிய பெருமை உண்டு. இருந்தாலும் இந்த தர்மம் இப்போ குறைஞ்சி போச்சு. அக்னிஹோத்திரம் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அக்னிஹோத்திரம் இல்லாட்டா சில பேர் வந்து அவுபாசனம் பண்ணுறா. அவுபாசனங்கிறது இது வந்து ஸ்மார்த்த பிரக்ரியான்னு பேர். இது சௌத்தம் இல்லை, ஸ்மிருதியில் சொல்லியிருக்கு, அது வேதத்தில் சொல்லியிருக்கு. ஏதோ ஒரு ஹோமம் ஆக ஹோம கால விசேஷம் இருக்கு, அதுக்கான காலத்தில் அதை பண்ணணும். அக்னிஹோத்திரம் பண்ணுறது தான் முதல்ல பண்ணணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மந்திர ஜபங்கள் எல்லாமே வரும், திருஷ்டாட்சர ஜபம் எல்லாமே அப்புறம் தான் வரும். இதுனா உபாசனம்னா இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது ஜபங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உபாசனம் பண்ணணும்னு வரும். இப்படியாக 600 திருநாமங்கள் ஆச்சு. இனிமே 601 ஆரம்பம்.
ஏழாவது சதகம், ஏழாவது நூறு, ஆறு நூறு ஆயிடுச்சு, இப்போ ஏழாவது நூறு ஆரம்பம். பரகோக்ர சதானர்த்தி அப்படின்னு அடுத்த திருநாமம், பிறருடைய பசுமாட்டுக்கு கிராசதானம் செய்வதால் சிறந்த பலன் வரும் என்பதை ஏற்றவர் அர்த்தம். எல்லாருமே பசுமாடுக்கு புல் தரணம் அப்படிங்கிறது ஒரு நித்திய விதி, இது கட்டாயம் செய்யணுமா, எல்லாரும் சந்தியாவந்தனம்லாம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணுங்கிற மாதிரி நித்தியமே மாட்டுக்கு புல் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒன்று இருக்கு. அதை பற்றி விசேஷமாக சொல்லியிருக்க, ஒரு முஷ்டி புல்லாவது கொடுக்கணும் மாட்டுக்கு, கடையிலேருந்தாவது வாங்கியாவது புல்லை இந்த மாட்டுக்கு கொடுத்தா ரொம்ப விசேஷம். பசுமாடு நம்மளை நம்பி இருக்கு, நாம் பசுமாட்டை நம்பியிருக்கோம், மாடு இருக்கிறபடியாக நமக்கு பால் தயிர் வெண்ணெய் நெய் எல்லாம் இருக்குது, மோர் எல்லாம் பசுமாடுக்கிட்ட இருந்தால் நமக்கு இருக்குது, மாடு இல்லாட்டா இதில் ஒன்றும் கிடையாது, பசுமாடு நம்மளை நம்பி இருக்கு, அதனால் நாம் அதுக்கு புல் கொடுக்கணும். அந்த காலத்துலன்னா அப்படி எப்படி மேய்ஞ்சிடும், இப்போ அதுவும் கிடையாது. கோக்கு புல் கொடுத்தா கோ திருப்தி அடைஞ்சால் கோபாலம் திருப்தி அடைவான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா, நாம பசுமாட்டுக்கு புல் கொடுத்தா, என்கிட்ட அவனும் அந்த காரியம் தானே பண்ணிட்டு இருந்தார், மாடு மேய்ச்சானா, திவத்திலும் பசு நிறை மேய்ப்பு உவத்தி அப்படிங்கிறார் ஆழ்வார். திவத்திலும் அப்படின்னா சீவிகுண்டத்தை காட்டிலும் இங்கே வந்து மாடு மேய்க்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கான். சீவிகுண்டத்தில் யாரை மேய்க்கணும் அப்படின்னா அனந்தங்களுடன் விஸ்வசேனர்களை மேய்க்கணும். அனந்தங்களுடன் விஸ்வசேனம் முதலான நித்திய சூரியர்களை மேய்க்கிறது கஷ்டம் கிடையாது, ஏன்னா அவள் சர்வஜ்ஞாலான அப்படின்னால அவளுக்கு வேண்டியது அவள் பார்த்துக்க போறா. இங்கே என்னன்னு கேட்டால் இங்கே பசுமாடு மேய்க்கணும், இதுக்கு ஒன்றும் தெரியாது, பசுமாடுங்கிறது ஒன்றுமே தெரியாதான் அப்படின்னால இதை மேய்க்கிறது கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால சீவை குண்டத்தில் இருக்கிறியா மாடு மேய்க்கிறியா அப்படின்னா அதுக்காட்டில் இதுவே எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இங்கிருந்து இங்கே வந்துட்டானா. இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தையே கண்டோமே அப்படிங்கிறார் ஆண்டார். கிருஷ்ணனுக்கு இஷ்டமான பசுக்களை ரொம்ப ரொம்ப இஷ்டமா இந்த பசுக்கள்னா, அதுலேயும் ரொம்ப இஷ்டம் கண்ணுக்குட்டி. இனிது மறித்து நீரூட்டி, அதாவது மேய்க்கிறான்னு அழகா வைப்பான், ஹாய் 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 அப்படின்னு அடிச்சு ஓட்டி விரட்டி அதெல்லாம் பண்றது கிடையாது. பின்ன எப்படி மேய்க்கிறது அப்படின்னா அது என்ன பண்றதோ அதை இவனும் பண்ணுவான், அவ்வளவுதான். அது போனா போவான், நின்னா அனுப்பான், உக்காண்டா உக்காணும், அதே இஷ்டத்தை கூப்பிடுவான். அது எப்பாவது தீர்த்தம் சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா, ஐயோ மாடு தீர்த்தம் சாப்பிடலையே அப்படிங்கிறதுக்காக அதை மாட்டை மறித்து தீர்த்தம் சாப்பிட வைப்பான். யமுனா நதிக்கு கூட்டுனு போய் அந்த நதியில் போய் வாய் வச்சு இப்படி சாப்பிடணும், அவனும் வாய் வச்சு சாப்பிடும், அதுவும் வாய் வச்சு சாப்பிடும். அப்படி திருப்பி அங்கே கூட்டுன்னு போகும்போது அப்போ அதை மிரட்டுறது கிடையாதான், இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீர் ஊற்றி. இப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்போ யமுனா நதி கரையில் உட்காந்து வேணு காணம் பண்ணால் கூட அது தானாக வந்துடும். வந்த உடனே இன்னும் யமுனா நதியில் வாய் வச்சு இவன் தீர்த்தம் சாப்பிடுவானா, உடனே அதுவும் வாய் வச்சு தீர்த்தம் சாப்பிடும். இவன் பண்ணுறதெல்லாம் தானும் பண்ணலான் இருக்குது, அதுக்கும் வேற தெரியாது. விட்டு கொண்டு விளையாட இப்படி ஜாலியாக போயின்னு இருக்கான். விருந்தாவனத்தே கண்டோமே அப்படிங்கிறார். பட்டிமேந்தோர் காரேறு பலதேவர்கோர் கீழ்கன்றாய் இட்டு இருட்டு விளையாடி இங்கே போத கண்டீரே. இந்த மாதிரி ஒரு பையன் ஒன்று இருக்கே, அது இப்படி போச்சா பார்த்தங்களா அப்படின்னா, நீ இன்னொருத்தி சொல்றாரு, இஷ்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டு கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே அப்படிங்கிற கிருஷ்ணாவதாரத்துல மாடுங்கிறது பசுமாடுங்கிறது ரொம்ப இஷ்டமான விஷயம் அப்படின்னு கண்ணன் காமிச்சபடினால இந்த பசுமாட்டுக்கு நாம உபகாரம் பண்ணால் கோபாலனுக்கு ரொம்ப பிரீத்தி வரும், அதனால நாம செய்யலாம். ஏன்னா கோ பூஜா சிறுவே கேட்குற கோ பூஜை யார் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாமா, இல்லை சாதாரணமானவா தான் பண்ணணுமா, சாதாரண பாமர ஜனங்கள் தான் பண்ணுவாளா, இல்லை படித்தவாளும் பண்ணுவாளா, பண்டிதாலும் பண்ணுவாளா, என்ன ஏதுன்னா, கோ பூஜை பண்ணால் பகவானுக்கு ரொம்ப இஷ்டம். கோ பூஜை பண்ணுறதுன்னா வெறும் நெத்தியில் வச்சு பொட்டு வச்சு பிரதட்சணம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, முக்கியமானது என்ன கேட்டால் ஆகாரம் கொடுக்கணும். புதியில் முக்கியம் ஆகாரம் தானே, பெருமாளுக்கே ஆராதனைனா நைவேத்தியம்தான் முக்கியம். நைவேத்தியம் இல்லாமல் அபிஷேகத்தோடு முடிச்சுக்கிறேன் அப்படின்னா அப்போ அது பூஜை ஆகாது. பூஜையில் நைவேத்தியம் தான் முக்கியம், பாக்கியெல்லாம் அதுக்கு அங்கமாக தான் வரும். அது மாதிரி கோவுக்கு இந்த பசுமாட்டுக்கு புல்லை கொடுக்கறது முக்கியம்,
அதுக்கப்புறம் நம்ம பிரதட்சிணம் பண்றோம், அதுக்கப்புறம் அதுக்கு அலங்காரம் பண்றோம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமானது இதுதான், அதுதான் உண்மையான குரு பூஜை. அது கிருஷ்ணனுக்கு பிரீத்தியை கொடுக்கும் அப்படிங்கிறபடினால பரம வைதிகளா இருக்கிறவர்கள், ஏகாந்திகளா இருக்கிறவர்கள் கூட, மோட்சத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவர்கள் கூட இந்த தர்மத்தை செய்வார். அதுவும் இல்லாமல் கோங்கிறது ரொம்ப விசேஷமாச்சு. விசேஷமான வஸ்துக்கள்ல கோ எடுத்திருக்காள், சூரியன், சந்திரன், பசுமாடு, அக்னி, அரசமரம், குரு, இவர்கள்லாம் விஷ்ணுவுடைய அம்சங்கள், பெருமாளுடைய அம்சம் எல்லாம். ஆச்சாரியன்னா பெருமாளுடைய அம்சம், அரசமரம்னா பெருமாளுடைய அம்சம், அதனால பிரதட்சிணம் பண்ணணும். பசுமாடுலாம் பெருமாளுடைய அம்சம், அதனால இதுக்கெல்லாம் இதுக்குள்ள இதுக்குள்ள பகவான் இருக்கார் அப்படிங்கிறத எப்பவும் நினைக்கணும். அந்த பக்கமா போச்ச பிரதட்சிணம் பண்ணணும் அப்படிலாம் சொல்லிருக்கா. அதனால விசேஷமா பெருமாள் ஏழு இருக்கிற இடமான அப்படின்னாலையும் பசுமாடுங்கிறது விசேஷமா கண்ணனுக்கு பிடிச்சது அப்படிங்கிறபடினாலையும், பசுமாட்டுக்கு புல் தந்தா கண்ணனுக்கு பிரீத்தி வரும் அப்படிங்கிறபடினாலேயும், நித்தியமே பசுமாட்டுக்கு ஒரு கிராசம், ஒரு கிராசம்னா ஒரு பிடி புல், நிறைய கொடுக்க சொல்லல, புல் விலையெல்லாம் இப்போ ரொம்ப அதிகம், முன்ன மாதிரி கிடையாது. கிராமங்கள்லாம் இருந்தா அவட்டுக்கு மேய்க்க விட்டுவிடலாம், இங்க அப்படி கிடையாது. இங்கெல்லாம் புல்லு லாரியில கொண்டு வந்து இறக்குறான், அவன் வந்து தனியாக அதுக்கு ஒரு விலை சொல்றான். அந்த காலத்தில் நிறைய கொடுப்பான், அகத்திக்கீரை முதலான கீரை எல்லாம் வாங்கினா பசுவுக்குன்னு கொஞ்சம் போட்டு கொடுப்பான். அதனாலே நமக்கு க்ஷேமம் வரும்ல, ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகமான அப்படினால நமக்கு க்ஷேமம் வரும்ல. இதுல வேடிக்கையா சுவாமி தேசியம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், பரகோக்ராச, பரகோக்ராசானா இன்னூறு பசுவுக்கு, இன்னொருத்தருடைய பசுவுக்குன்னு அர்த்தம். தங்காத்து பசுவுக்கு புல்லு கொடுக்கறத சொல்லலவர், வேறொருத்தராத்து பசுவுக்கு புல்லு கொடுக்கறோங்கிறத தர்மமா சொல்லிருக்கார். நம்மாத்து பசுவுக்கு புல் கொடுக்கறத தர்மமா சொல்லல, ஏன்னு கேட்டா அதுதான் புல் கொடுக்க போறாங்க, அது பால் கொடுக்கறது இவன் புல் கொடுக்கறான், அதனால இது பெரிய விஷயம் இல்லை. நம்மாத்துல இருக்காளுக்கு நான் சாதம் போட்டேன்னா பெரிய விஷயம் இல்லை, பக்கத்து இருக்காளு கூட்டு சாதம் கூட்டா அதுக்குதான் ஆதிச்சம் அப்படின்னு பேர், அதுதானே தர்மம். அது மாதிரி ஆத்து பசுவுக்கு புல் கொடுக்கறத காட்டிலும் வெளியில இருக்கிற பசுவுக்கு புல் கொடுக்கறது அது விசேஷம் சொல்றது. இதெல்லாம் அந்த காலத்துல எல்லா ராத்திரியுமே பசுமாடு இருக்கும், ஆத்து பசுன்னு சொல்றோம்னா இப்ப இதெல்லாமே வேடிக்கையா இருக்கும், பல விஷயங்கள்லாம் மாறிண்டே இருக்கு அப்படின்னால. பசுமாடு இல்லாத ஆமே கிடையாது, பசுமாடு வளர்க்கறதும் ஒரு உத்தமமான ஒரு தர்மம், மாட்டு வளர்க்கணுங்கிறதும். அதுலயும் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் உண்டு, ஆனா பிரச்சனை எல்லாம் கடந்து அதை வளர்க்கணும். அக்னிஹோத்திரம் பண்றவாழ்கிட்ட இந்த பசுமாடு கட்டாயம் இருக்கும், ஆனா அக்னிஹோத்திரத்துக்கு பால் நெய் எல்லாம் வேணும், அவன் இந்த பசுமாடு கட்டாயம் வச்சிருப்பான், அவளுக்கு வெளியில் வாங்கி கட்டுப்படி ஆகாது அவளுக்கு. அது இல்லாமல் மாட்டு வச்சு சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் உண்டு, பால் கலந்து சொல்ல வேண்டிய மந்திரங்கள்லாம் உண்டு, அதனால அவ கட்டாயம் வச்சிருப்பா. இது தவிர நிறைய பேர் வச்சிருப்பா, கிராமங்கள்ல நிறைய பேர் வச்சுட்டு இருக்கான். இப்ப கூட பசு வளர்க்கணும், பசு வளர்த்துட்டு இந்த புல்லு வந்து தன் பசுவுக்கு இல்லாமல் அதிதி பூஜனம் மாதிரி இன்னொருத்தராத்து பசுவுக்கு கூட இந்த புல்லெல்லாம் கொடுக்கணும். இதுவும் ஒரு அனுஷ்டானத்துல சேர்த்துட்ட சுவாமி தேசிகன், அதனால கட்டாயம் செய்யணும் அப்படின்னு ஆச்சு, நித்தியபடியே இதை செய்யணும்னு ஆச்சு. அடுத்த திருநாமம் அபியான ஸ்வரூபவிது, அபிகமனத்தின் ஸ்வரூபத்தை அறிந்தவர். இப்படியாக ரிஷியா சொல்லிட்டு வர்றார், இதுக்கு அபிகமனம் என்று பெயர். ஒரு நாள் அஞ்சா பிரிச்சு, அஞ்சு அஞ்சு வேளையா பிரிச்சு, அஞ்சு வேளையில அஞ்சு விதமா பகவான் ஆராதனை பண்றத சொல்லிட்டு வர்றார். அதுல முதல்ல தான் இந்த அபிகமனம் அப்படிங்கிறது. அபிகமனம் அப்படின்னா எம்பெருமானை சென்று அடைதல் என்று அர்த்தம். முதல்ல பெருமாள் கிட்ட போய் பெருமாளுடைய திருக்காப்பு கதவுகளை எல்லாம் நீக்கி அவருக்கு ஒரு சுப்பிரபாதம் சொல்லி அவர்கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றது வரைக்கும் அபிகமனம் என்று பெயர். அந்த பெருமாள் கிட்ட போய் பெருமாள் திருக்காப்பு நீக்கிறது எல்லாம் பண்ணணும்னா சுத்தமா வரணும், அதுக்காக சுத்தம்னா அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனம் பண்ணணும், சந்தியாவனா அதுக்கு முன்னாடி திருமணம் இட்டுக்கணும், திருமணம் இட்டுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி பல் தேய்க்கணும்னு எல்லாம் இதுலேயும் சேர்ந்து வரும். இது மொத்தமும் சேர்த்து அபிகமனக்கும், காத்தால எழுந்துக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ கிரகத்தில் தன்னுடைய கிரகத்துக்கு வந்து ஹோமங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாட்டுக்கு புல் கொடுத்துட்டு அப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போய் அங்கே விளக்கு ஏற்றி வச்சு, விளக்கு ஏற்றி வச்சிருக்கும், சுத்தமாகி இருக்கும், தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டிருக்கும். அப்போ அங்கே போய் பெருமாளுடைய மணி கண்டையை சேவிச்சு பெருமாளுடைய கதவை திறந்து சுப்பிரபாதம் சொல்லி பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கணும், இன்றைக்கி வந்து நான் கைங்கரியங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன், திருவாராதனங்கள்லாம் பண்ணணும், எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். இது வரைக்கும் அபிகமனம் என்ன பெயர். அதனால் முதல்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அபிகமனம்.
இந்த அபிகமனத்தினுடைய சொரூபத்தை அறிந்தவர். இதுதான் அபிகமனம் அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறதுலே ஆரம்பிச்சு இங்க ஜபம் தியானம் அர்ச்சனம் ஸ்தோத்திரம் இதெல்லாம் செய்து பகவானை பாராயணம் எல்லாம் பண்ணி பகவானை சென்றடைதலுக்கு அபிகமனம் அப்படின்னு ஜெயாக்கிய சமிதியில் சொல்லியிருக்கு. அதனால் முன்னாடி செஞ்ச எல்லா காரியமுமே பண்ணணும், எல்லா அனுஷ்டானங்களும் பண்ணணும். சொன்னதெல்லாம் உண்டு. பழமோ ஏதாவது கையில் எடுத்துட்டு அதை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும், இல்லாட்டா அஞ்சலியாவது சமர்ப்பிக்கணும். இப்படி சுத்தமான மனசு இருக்கும். காத்தால இருந்து குளிக்கிறதுலேருந்து அனுஷ்டானம் பண்ணி சுத்தமான மனசோடு கூட பெருமாள் திருக்காப்பி நீக்கி பிரார்த்திக்கிறதுக்கு அபிகமனம் பெயர். இந்த க்ஷணத்திலிருந்து ஆரம்பித்து இன்னைக்கு நான் பல கைங்கரியங்கள் செய்யணும், இந்த கைங்கரியங்கள்லாம் நடத்தும்படி தேவரீர் எனக்கு அனுகிரகம் பண்ண வேணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திச்சு இதுக்காக ஒரு சரணாகதி பண்ணுறது தான் அபிகமனம் அப்படின்னு பெயர். இந்த விஷயங்களையெல்லாம் விஸ்தாரமாக சொல்லியிருக்காரு கிரந்தங்களில். இந்த அபிகமனத்தில் முக்கியமானது எதுன்னு கேட்டால் இந்த பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது தான் முக்கியம். அதுக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி சுத்தமாக வரண முடியும். அதுக்காக சந்தியாவந்தனாதிகள் ஸ்நானாதிகள்லாம் முன்னாடி சொல்லியிருக்கார். அஞ்சாவது காலத்தை பிரிச்சிருக்கா. இதில் முதல் காலத்துக்கு அபிகமனம்னு பெயர், ரெண்டாவது காலத்துக்கு உபாதானம்னு பெயர். உபாதானம் அப்படின்னா பெருமாள் ஆராதனத்துக்கு வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் சேர்த்து எடுத்து வைத்துக் கொள்ளுதல்னு அர்த்தம். புஷ்பம் பறிக்கிறதோ இல்லை தலிகை பண்ணுறதோ இதெல்லாம் உபாதானத்தில் சேர்த்தி. ஏன்னா அதுக்கடுத்தது இவன் ஆராதனம் பண்ணணும். ஆராதனம் பண்ணுறதுக்கு முன்னாடி சந்திரம் இழைக்கணும், புஷ்பம் கிரகிக்கணும், இது மாதிரி அநேகம் இருக்குது. அது எல்லாம் இந்த உபாதானம் அப்படிங்கிறதுல சேர்த்தி. அதுக்கப்புறம் மூணாவது தான் ஆராதனைங்கிறது மூணாவது காலம். தர்மசாஸ்திரங்களில் பகல் அஞ்சாக பிரிச்சிருக்கா. பிராத்தகாலம், சங்கமம், மத்தியானம், அபராண்ணம், சாயாண்ணம் அப்படின்னு அஞ்சாக பிரிச்சிருக்கா. ஒன்று ஒன்றும் 2:24 ஒன்று ஒன்றும் சேர்த்தா சரியாக வரும், 12 வரும். அப்போது முதல்ல பிராத்தகாலம் அப்படிங்கிறது கார்த்தால காலம். அடுத்து சங்கமம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 8:00 ஆரம்பித்து வரும். அப்புறம் மத்தியானம் அப்படிங்கிறது தான் நடு மத்தியானம். அப்பராண்ணம் அப்படிங்கிறது தான் ஆஃப்டர்னூன் சொல்கிறோம். மத்தியானத்துக்கு அப்புறம் வருது தான் அப்பராண்ணம். சாயாண்ணங்கிறது தான் சாயங்காலம். இந்த மாதிரி அஞ்சு இருக்குது. இந்த அஞ்சுலேயும் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதான் இவர் சொல்லிட்டு வர. அதில் இந்த பிராத்த காலத்தில் பண்ண வேண்டியது தான் இந்த அபிகமனம் அப்படிங்கிறது. சங்கமம் அப்படிங்கிற ரெண்டாவதுல பண்ண வேண்டியது தான் உபாதானம்ங்கிறது. மூணாவது மத்தியானம், அதில் பண்ண வேண்டியது தான் திருவாராதனை. மத்தியானத்தில் மாத்தியானிக ஸ்நானம்னு ஸ்நானம் பண்ணி, மாத்தியானிக சந்தியாவந்தனம்னு சந்தியாவந்தனம் பண்ணி, அப்போ ஆராதனம் பண்ணி, அப்போ நம்ம சாப்பிட்றதெல்லாம் மத்தியான காலத்தில் வரும். இப்படி வரிசையாக சொல்கிறேன். பிராத்த காலத்தில் வந்து இந்த சந்தியாவந்தனம்லாம் பண்ணால் தான் பிராத்த சந்தியாவந்தனம் அப்படின்னே பெயர். இதுக்கு இந்த ஸ்நானத்துக்கு பிராத்த ஸ்நானம் அப்படின்னே பெயர். கார்த்தால எழுந்த உடனே இதெல்லாம் செய்கிற அப்படின்னால எல்லாம் அந்த காலத்தை வச்சு பேர் வந்தது. அதனால் பிராத காலத்தில் எழுந்திருந்து இந்த அதிகமனங்கள்லாம் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் ரெண்டாவது காலத்தில் 8:00 மேலே உபாதானம் அப்படின்னா புஷ்பம் பறிக்கணும் முதலானதெல்லாம். புஷ்ப கிரகணம் முதலானதெல்லாம் ஒரு பெரிய காரியமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய என்னென்ன சேர்த்து வைக்கணுமோ அதெல்லாம் சேர்த்து வைக்கணும். எல்லாமே ஆற்றுல கிடைக்கும்னு சொல்ல முடியாது, வெளியில் போய் எடுக்க வேண்டியிருக்கும். கிராமங்கள்லாம் முன்னாடியெல்லாம் அடி எனக்கு ஞாபகம் இருக்குது, துளசி கிரகிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போவா. துளசி கிரகணம் போயிட்டு வரதுக்கு வேலைக்கு 6:00 ஆகிடும், 6:00 1:00 ஆகும். அங்கேருந்து போய் எங்கேயாவது போய் நிறையா துளசி எல்லாம் கிரகிச்சுட்டு அதுக்கப்புறம் வருவா. இதில் வந்து கிரகத்துலேருந்து துளசி எடுத்து பண்ணால் தான் விசேஷம். போய் கிரகிக்கிறத காட்டிலும் ஆற்றுலேயே துளசி வச்சு எடுத்து பண்ணுறது தான் விசேஷம்னு பின்னாடி வரப்போகுது. இதுலேயே இந்த கூட உபாதானங்கிறதுக்கு நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். பெருமாளுடைய அர்ச்சனத்துக்கு தேவையானது புஷ்பம், பழம், சந்தனம், வஸ்திரம் அது ஆகலாம். அதுக்கப்புறம் நிவேதனத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய பிரசாதம் முதலானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுக்கு உபாதானம் பெயர். இந்த எல்லாத்த காட்டிலும் முக்கியம் என்னன்னு கேட்டால் நல்ல மனசு வேணும் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த மனசை சேர்த்து வைக்கணும், நல்ல மனசை சம்பாதிச்சுக்கணும். நல்ல மனசை சம்பாதிச்சிக்கிறதுக்காக காலக்ஷேபம் முதலானதெல்லாம் பண்ணுறது கூட உபாதானம். உபாதானம்னா என்ன அர்த்தம் கேட்டால் பெருமாளுக்கு ஆராதனத்துக்கு தேவையான விஷயங்களை எடுத்து வச்சுக்கணும். ஆராதனத்துக்கு தேவையானது புஷ்பம் எப்படி தேவையோ, பத்திரம் எப்படி தேவையோ, பத்திரம்னா துளசி எப்படி தேவையோ, இல்லை பழம் எப்படி தேவையோ, அந்த மாதிரி மனசும் தேவை.
அதுவும் ஒரு உபகரணம் தானே. ஆனால் மனசும் தேவை, நம்ம மனசும் சுத்தமாக இருக்கணும். சுத்தமான மனசு வரணும்னா அதுக்காக என்ன பண்ணணும் கேட்டால், உபாதான காலத்தில் காலக்ஷேபங்கள்லாம் பண்ணணும், பாராயணங்கள்லாம் பண்ணணும். ராமாயண பாராயணம் முதலானதெல்லாம் பண்ணால் மனசு சுத்தமாக இருக்கும். அதை வச்சு அப்படியே பெருமாள் திருவாராதனம் பண்ணான்னா அது விசேஷமாக இருக்கும். இல்லை கலாபலான் வேற ஏதாவது படித்தோன்னா அதனுடைய நினைவு தான் மனசில் இருக்கும். அப்போ திருவாராதனத்தில் புத்தி கெட்டு போகும். அதனால்தான் அது காலக்ஷேப காலமாக வச்சுருக்க ஆச்சாரியெல்லாம் அந்த சமயத்தில் காலக்ஷேபம் சொல்லுவாள் சரியா. 7:30 உட்காண்டான்னா அப்போ தான் காலக்ஷேபம் சொல்லுவாள். அழகாக இதில் வந்து சாத்வத சம்ஹிதைன்னு பாஞ்சராத்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். பிராத காலத்தில் எழுந்திருந்து உபாதானம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லியிருக்கார். பிராத காலத்தில் ஆனால் உபாதானம், பிராத காலத்தில் சந்தியாவந்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு 2வது காலத்தில் தானே உபாதானம் வரும். ஆனால் இவர் பிராத காலத்தில் எழுந்திருந்து பண்ணணும்னு சொல்கிறாரு, அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டுண்டு, அப்படி இல்லை பிராத காலம்னா கார்த்தாலன்னு அர்த்தம் வச்சுக்கணும் அவ்வளோதான். எழுந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டோ அதுக்கப்புறம் உபாதானம் பண்ணணும் பொதுவாக சொல்லியிருக்க, தாமசம் இல்லாமல் சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் முன்கூட்டியாக சொல்லுவாள். தாமசம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணார், விடிய காலம் 3 மணிக்கே எழுந்துருவார், எழுந்து ஸ்நானம் பண்ணிடுவார், குளிச்சுடுவார். அவரை பற்றி சொல்லும்போது இன்னொருத்தர் பேசியிருந்தா, இவர் சீக்கிரமே எழுந்து குளிச்சுடுவார்னா தெரியுமே, இவர் தான் ராத்திரியே குளிக்கிறவராச்சு அப்படின்னா. ராத்திரியே குளிக்கிறோன்னா என்ன தர, ராத்திரியே குளிக்கிறோம்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப சீக்கிரம் செஞ்சுடுறாரு தான் அர்த்தம். அந்த மாதிரி பிராத காலத்திலேயே பூ பறித்து வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னால், முதல்ல பூ காலங்காலத்தில் எழுந்தோடனே பூ பறித்து வச்சுடணும்னு அர்த்தம் கிடையாது. நம்ம சந்தியாவந்தனம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பறிக்கணும், அதுக்கப்புறம் விளம்பம் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் அதை பறித்து வச்சுட்டுணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சமயத்தில் அப்படி சொல்லியிருக்கு. அபிகமன ஆனவுடனே உபாதானாக்கிய சமயவேத்தா, உபாதானம் என்கிற சமயத்தை அறிந்தவர்னு இந்த திருநாமம். அபிகமனம்னு ஒரு காலம், உபாதானம்னு ஒரு காலம், அதாவது காலத்துக்கும் அந்த பேர் வச்சுட்டா. இவன் செய்கிற அனுஷ்டானத்துக்கு அபிகமனம் உபாதானம்னு பெயர், அந்த சமயத்துக்கும் அதே பேர் வச்சிருக்க, இது அபிகமன சமயம் இது உபாதான சமயம் அப்படின்னு அதுக்கும் அந்த பேர் வச்சிருக்க, இது சம்ஹிதையிலே இருக்கு. அடுத்த திருநாமம் உபாதான மந்திரவித்து, உபாதானத்துக்கான மந்திரங்களே அறிந்தவர். எல்லாத்துக்குமே மந்திரம் உண்டு, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு மந்திரம் உண்டு. புஷ்பம் பறிக்கணும் அப்படின்னா உபாதானம், அதுக்கு என்ன மந்திரம்னு கேட்டார். அதுக்கப்புறம் எல்லா புஷ்பங்களை பறிக்கும் போதும் அஸ்திர மந்திரம் சொல்லிருக்கார், வீரியாய அஸ்திராய பட்டு அப்படின்னு. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி பண்ணுறதெல்லாம் பட்டு கிட்டுன்னு வரும், அங்கே இருக்கிற பூச்சியெல்லாம் போகிறதுக்காக. சில இது எல்லா புஷ்பத்துக்கும் பொது, ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு மந்திரம்லாம் கிடையாது, பெரிய அளவில் மந்திரங்கிறது தேவையில்லை. ஆனால் இந்த அஸ்திர மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லியிருக்கா. முக்கியமான மந்திரம் எதுக்கும் கேட்டால் துளசிக்கு தான். துளசியை வந்து மந்திரம் இல்லாமல் துளசியை எடுக்கக்கூடாதுன்னு இருக்கு. துளசிக்கு நியமங்கள்லாம் ரொம்ப அதிகம். 1வது என்ன கேட்டால், பகல் 12 மணிக்கு மேலே துளசி பறிக்கக்கூடாது. 2வது கிழக்கு பக்கமோ இல்லை வடக்கு பக்கமோ பார்த்து நின்று தான் பறிக்கணும். 3வது அங்குரத்தோடு இருக்கிறதா எடுக்கணும், 4 இலையோ இல்லை 6 இலையோ அங்குரத்தோடு இருக்கும், அப்படி இருக்கணும். நடுவில் இஷ்டம் போல் அப்படியே உருவெல்லாம் கூடாது, அதை வேகமாக உருவாமல் மெதுவாக கிள்ளி எடுக்கணும். அடுத்தது துளசிக்கிட்ட பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் எடுக்கணும். நான் வந்து துளசி எடுக்க போகிறேன், கேசவார்த்தம் லுணாமித்வாம் வரதா பவ சோபனை எம்பெருமானுக்கா பூஜை பண்ணுறதுக்காக நான் உன்னை எடுக்கிறேன் இப்படிங்கலாம் மந்திரத்தில் வரும். துளசி அமிர்த ஜென்மாசி சதாத்வம் கேசவ பிரியே அப்படின்னு, நீ கேசவ பிரிய ஆச்சு, நான் உன்னை கிரகிக்கிறேன் எடுக்கிறேன், என்னை க்ஷமிச்சுக்கணுங்களாம் வரும். அப்படிலாம் பிரார்த்திச்சுண்டு திவ்யமான துளசிக்கிட்டேருந்து இந்த மாதிரி மெதுவாக கிள்ளி எடுக்கணும், உருவெல்லாம் கூடாது, வெறும ஒரு இலை அரை இலையெல்லாம் வர மாதிரி அதெல்லாம் எடுக்கவே கூடாது, அங்குரத்தோடு தான் எடுக்கணும். அங்குரத்தோடு எடுத்தால் துளசி வளரும் மேலே மேலே, அதுக்காக தான் அழகாக சொல்லிடுவேன். அங்குரத்தோடு இது எடுத்துடணும்னா அந்த இடத்துல மேலே துளசி வரும், மேலே மேலே அது கிளை விட்டு வந்துட்டே இருக்கும். குறிப்பாக சில நாளில் துளசியை எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. துவாதசி, சிரவண நட்சத்திரம், வெள்ளிக்கிழமை, அமாவாசை, ஆசப்பிறப்பு முதலான நாள்களில் துளசி எடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், முன்னாலே எடுத்து வச்சுக்கணும். சிராத்த தினங்கள், துவாதசி இன்றைக்கி யார் துளசி எடுக்கிறானோ அவன் வந்து விஷ்ணுவனுடைய சிரசை பறிக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு.
துவாதசிங்கிறது விஷ்ணுனுடைய திதி, துளசிங்கிறவர் விஷ்ணுடைய அம்சம் உள்ளவர். அதனால முன்ன சொன்ன மாதிரி சூரியன் சந்திரன் அக்னி அரசமரம் துளசி இதெல்லாம் விஷ்ணுடைய அம்சம் உள்ளது. அதனால துவாதசி இன்னைக்கு துளசி எடுக்கக்கூடாது, வெள்ளிக்கிழமை எடுக்கக்கூடாது, சங்கிரமணம் அமாவாசை முதலான கற்பண தினங்கள்லாம் எடுக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கு. அதனால அந்த நாளெல்லாம் பார்த்து வச்சு முன்னாள்லேயே எடுத்து வச்சுட்டு துளசி வந்து மறுநாள் உபயோகிக்கலாம். புஷ்பங்கள்லாம் முதல் நாள் எடுத்து வச்சு மறுநாள் உபயோகப்படுத்தக்கூடாது, அதுவே வாடி போயிடும். ஆனால் துளசி மாத்திரம் முதல் நாள் எடுத்து வச்சு மறுநாள் உபயோகப்படுத்தலாம், ஏன்னா அதுக்கு வாசனை இருக்கும். உபயோகிச்சதே உபயோகிக்கூடாது எதுவுமே. முதல்ல பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிட்டோம்னா மறுநாள் சமர்ப்பிக்கக்கூடாது, வேற ஏதாவது தான் கொண்டு வரணும். ஆனால் துளசி மாத்திரம் சமர்ப்பிச்சதே திருப்பி சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அதனால் இந்த மாதிரி எத்தனையோ விசேஷங்கள் துளசிக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு வஸ்து, அதாவது எல்லா புஷ்பங்களை காட்டிலும் துளசி தான் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறதுனால துளசி மாலை தான் ரொம்ப விசேஷம், துளசி சமர்ப்பணம் தான் ரொம்ப விசேஷம். மாலையாக இல்லாட்டா கூட தனியாக இருந்தால் கூட அந்த துளசி ரொம்ப விசேஷம். அந்த துளசிக்கு இந்த மாதிரி மந்திரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு. ஆக உபாதான மந்திர வித்து, உபாதானா புஷ்பம் பறிக்கும் போதும் துளசி பறிக்கும் போதும் மந்திரம் உண்டு அப்படிங்கிறத எல்லாம் சொன்னவர். என்ன அர்த்தம்? ஹேயோபாதேய தேவார்த்த சுமாதி திரவிய வேதிதா. விடத்தக்க புஷ்பங்கள், எடுக்கத்தக்க புஷ்பங்கள் முதலியவற்றை சொன்னவர். பெருமாளுக்காக புஷ்பம் பறிக்கும் போது சில புஷ்பங்கள் எடுத்துக்கலாம், சில புஷ்பங்கள் எடுத்துக்க கூடாதுன்னா இருக்கு. எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுலாம் இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்காரு. ஏன்னா சாஸ்திரத்தில் பார்த்தா அங்கங்கே இருக்கும், பல இடத்துல பல விஷயம் இருக்கும், எல்லாத்தையும் தொகுத்து ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருக்கார். ஸ்ரீ சாத்வத சம்ஹிதா அப்படின்னு பாஞ்சராத்திர கிரந்தத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அழகான புஷ்பங்களாக இருக்கணும், நல்ல வாசனையுள்ள புஷ்பங்களாக இருக்கணும், நல்ல வெளுப்பு நிறத்தில் இருக்கிறதா இருக்கணும், அந்த மாதிரி புஷ்பங்களை எல்லாம் எடுக்கலாம். எதை எடுக்கக்கூடாதுன்னா, நார்ச்சந்தியில் இருக்கிறது, ஜங்ஷனில் இருக்கிறதோ இல்லை ஸ்மசானத்தில் இருக்கிறதோ அதெல்லாம் எடுக்கக்கூடாது. எந்த மரத்தில் இடி விழுந்ததோ அந்த மரத்துலேருந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. எந்த இலையில் வந்து பூச்சி புழுலாம் அரிச்சிருக்கோ அந்த இலை, அந்த பழம், அந்த புஷ்பம் அதெல்லாம் எதுவுமே கூடாது. அது மாதிரி ஜாதி, சிலதெல்லாம் ஜாதியிலே வசதி, சிலதெல்லாம் ஜாதியே கூடாது. ஜாத்தியில் புஷ்பத்தில் சில வகைகள் வசதி, புஷ்பத்தில் சில வகைகள் எடுத்துக்க கூடாதுன்னு ஸ்பஷ்டமாகவே இருக்கு. எது அப்படின்னு கேட்டால், துளசி முதலானதெல்லாம் வசந்தது. துளசி, தாமரப்பூ, ஜாதிப்பூ, மல்லிகைப்பூ, செண்பகப்பூ, நந்தியாவட்டைப்பூ, குமுதம், வில்வம், காட்டுமல்லி, வகுளம் முதலானதெல்லாம், வகுளம்னா மகிழம், இந்த புஷ்பங்கள்லாம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சுவாமி தேசிங்கன்னே இந்த புஷ்பங்கள் எல்லாம் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுங்க. எது கூடாது அப்படின்னா, பலாச புஷ்பம், காட்டு வாழை, புளிய மரத்து புஷ்பம், பூர்ச்ச மரம், விஷமரம், மருத மரம் முதலான பல மரங்களுடைய புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற. புளியம்பூவோ இல்லை மாம்பூவோ அந்த மாதிரி அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஏன்னா சிலதுக்கெல்லாம் காய் தான் விசேஷம், சிலதுக்கெல்லாம் பழம் தான் விசேஷம், நிறையா உண்டு. சிலதுக்கு பூ விசேஷம், வாழை மரத்தில் வாழைப்பூ இருக்குது, அதை எடுத்து விசேஷம் அது தலிகைக்காக இருக்குது. இது மாதிரி சிலதெல்லாம் இருக்கக்கூடாது. இது பற்றி நிக்ஷேப சிந்தாமணிங்கிற புஸ்தகத்தில் திருக்குழந்தை தேசியன் விஸ்தாரமாக நிறையா பக்கம் பக்கமாக எழுதியிருக்கேன். எது எது எடுக்கலாம், எது எது எடுக்கக்கூடாது, என்னென்ன சாஸ்திரம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். இங்கேயும் அதெல்லாம் வச்சுக்கணும். சுமாதி இருக்கு, சுமாதினா புஷ்பம் முதலிய திரவியங்கள். இந்த மாதிரி நியமங்கள்லாம் ஏதோ புஷ்பத்துக்கு தான் சொல்கிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். புஷ்பம் முதலான எல்லா திரவியங்களுக்குமே மேலும் எதை எடுத்தாலுமே சாஸ்திரம்னு ஒன்று இருக்கும், எது சமர்ப்பிக்கலாம் எது சமர்ப்பிக்கக்கூடாது. இப்போ புஷ்பத்திலேயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண புஷ்பங்கள்லாம் நிறையா இருக்குது, அதாவது வாசனை இல்லாத புஷ்பங்கள்லாம், அதெல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. அழகுக்காக சில புஷ்பங்கள்லாம் இப்படி வைப்பா. மரத்தில் இருக்க புஷ்பங்கள்லாம் நிறையா இருக்குது, எல்லாமே நம்ம சமர்ப்பிக்க முடியாது. புஷ்பம்னா அதுக்கு தேவை ரெண்டு, ஒன்று நல்ல நிறத்தோடு இருக்கணும், ரெண்டாவது நல்ல வாசனையோடு இருக்கணும். இது ரெண்டு இருந்தால் தான் அது புஷ்பம். இது ரெண்டும் இல்லாத ஏதோ வெறுமை இருக்கிற புஷ்பத்தை எல்லாம் வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சமர்ப்பிக்கக்கூடாதான். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்கிறார், இந்த முள்ளு செடியில் இருக்கிற புஷ்பங்கள், அதிலே முள் இருக்கிற புஷ்பங்கள் அதெல்லாம் கூடாதுங்கிற. முள்ளு செடியில் இருக்கிற புஷ்பம் ஏன் கூடாது அப்படின்னா, பராசரப்பட்ட அழகாக ஒரு விஷயம் சாதிச்சிருக்கார் இந்த இடத்துல.
தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு திருப்பாவையில் பாசுறோம். தூயோமாய் வந்து நாம் ரொம்ப சுத்தமாக வந்து, தூமலர் சுத்தமான புஷ்பம், இதுதான் இந்த மூணையும் சொல்கிறேன். தூயோமாய் வந்துங்கிறது அபிகமனத்தை சொல்கிறேன், தூமலர் அப்படின்னா நல்ல புஷ்பங்களை எடுக்கணும்னு உபாதானத்தை சொல்கிறேன், தூவி அப்படிங்கிறது அர்ச்சனம். ஆக தொழுது வாயினால் பாடி அப்படிங்கிறது சுவாத்தியாயம், மனத்தினால் சிந்திக்க அப்படிங்கிறது யோகம். இந்த அஞ்சு காலத்தில் அஞ்சு பண்ண போகிறேன். முதல்ல வந்து சுத்தமாக வந்து பெருமாள் கதவை திறக்கணும், அப்புறம் புஷ்பங்களையெல்லாம் சேர்த்து வச்சுக்கணும், அதுக்கப்புறம் அர்ச்சனம் பண்ணணும், அதுக்கப்புறம் பாராயணங்கள்லாம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணி திருவாராயணம் பண்ணணும், அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பாராயணங்கள்லாம் பண்ணணும், அதுக்கப்புறம் யோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்க அஞ்சு சொல்லியிருக்காரு. இந்த அஞ்சு இந்த பாட்டில் அழகாக வரும். தூயோமாய் வந்து நான் தூமலர் தூவி தொழுது வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்கேன். இங்கே வந்து தூமலர் அப்படின்னா சுத்தமான புஷ்பம் நடக்கும். சுத்தமான புஷ்பம்னும் போது முன்னாடி சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டு நாங்கள் வெறும் புஷ்பம் சமர்ப்பிக்கலை, சுத்தமான புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு வரைச்ச சுவாமி பராசர பட்டர் அழகாக ஒரு விஷயம் சாதிச்சார். சுத்தமான புஷ்பம்னா என்ன அப்படின்னு கேட்டால், சுத்தமான மனசோட சமர்ப்பிக்கிற புஷ்பம்னு ஒரு வியாக்கியானம் பண்ண. புஷ்பம் சுத்தமாக இருக்கட்டும்ங்கிறது இருக்கட்டும், அதுக்காட்டில் முக்கியம் நல்ல மனசோட சமர்ப்பிக்கணும் பெருமாள். அதனால் எவ்வளோ தட்டும் உதறி தள்ளி போட்டு போகக்கூடாது, அதனால் நல்ல மனசோடு கூட பெருமாள் சமர்ப்பிக்கணும், அதுதான் ரொம்ப விசேஷம். பாக்கி சுத்தங்கள்லாம் கூட அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு விட்டார். அப்போ தான் ஒரு சிஷ்யர் கேட்டாராம், இந்த புஷ்பம் கூடாது அந்த புஷ்பம் கூடாதுலாம் சொல்லிருக்காளே நிறையா. நான் கண்டகாரிகா புஷ்பம் பகவதே நிவேதிய, கண்டகாரிகா புஷ்பம் தான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்காளே, அதனால் சில புஷ்பங்கள்லாம் கூடவே கூடாதுன்னு சொல்லிருக்காளே அப்படின்னு கேள்வி கேட்டாராம். நீங்கள் வந்து எதுவானாலும் மனசு சுத்தமாக இருந்தால் போறேன்னு சொல்கிறீங்களே. இப்போ பிரயாசப்பட்டு அழகாக ஒரு விஷயம் சொன்னாராம், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் கண்டகாரிகா புஷ்பத்தை ஏன் சமர்ப்பிக்கக்கூடாதுன்னு சொன்னான்னா, அது முள்ளு செடி, அந்த புஷ்பத்தை பறிக்கிறேன்னு சொன்னால் உங்கள் கையில் முள்ளு குத்திட்டு போதேன்னு தான் அப்படி சொல்லியிருக்கார் அப்படின்றாளா. ஏன்னா அதுவும் ஒரு அழகான விஷயம், புஷ்பம் பறிக்கிறேன்னு ஆரம்பித்து கையில் முள்ளு குத்தி கையில் எல்லாம் ரத்தம் வந்து, அப்போ அந்த புஷ்பம் அசுத்தம், ரத்தம் பட்டால் அசுத்தம் இல்லையோ, அப்புறம் என்ன சமர்ப்பிக்கிறது? கையில் ரத்தத்தோடு அப்புறம் கட்டு போட்டுருந்தால் தான் எப்படி புஷ்பத்தை சமர்ப்பிக்கும், புஷ்பத்தை சமர்ப்பிக்க முடியும். புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறேன்னா நல்லா இருக்க முடியும், ரத்தம் வந்து கையில் கட்டு போட்டு அப்புறம் புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறேன்னாலோ இல்லை கை எரியுறது அப்படின்னாலோ இவன் ஆராதனையே பண்ண முடியாது, அந்த எரிச்சலில் ஏறாவப்பட்டால் கஷ்டம். அதனால தான் சாஸ்திரம் அழகாக சொல்கிறது, எப்போவுமே சாஸ்திரம் அப்படிங்கிறது சுகம், மனுஷனுக்கு சுகத்தை தான் சாஸ்திரம் சொல்லும், துக்கத்தை சாஸ்திரம் சொல்லாது. நான் சொல்கிறேன் இதை நெஞ்சு நீ இதை செஞ்சு நீ கஷ்டப்பட்டுன்றதுன்னு சொல்லாது, இதை செஞ்சால் உனக்கு நல்லது, உனக்கு க்ஷேமம், உனக்கு சௌக்கியம் அப்படி தான் வரும். அந்த க்ஷேமத்துக்கான சௌக்கியத்துக்கான உபாயம் இருக்கொல்லியோ அது பார்த்தா சில சமயம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் உபாயம் கஷ்டப்பட்டாலும் பலன் வந்து சௌக்கியமாக இருக்கும், அதுதான் நாம் பார்க்கணும். சௌக்கியமான பலன் வரணும்னா இதை செய்யணும். இங்கே உபாயத்தில் உள்ள கஷ்டம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து முள்ளு செடியில் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால் மனசு சுத்தமாக இருந்து இதெல்லாம் சமர்ப்பிக்கணும், முள்ளு செடி முதலானதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இதுக்காக. அநேக விஷயம் இருக்குது கிரந்தங்களில் இருக்குது, அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கீழே இருந்த புஷ்பங்களில் எடுக்கக்கூடாது, பொதுவாக செடியிலேருந்து தான் எடுக்கணும், சிலது மாத்திரம் தான் கீழே இருந்தால் எடுப்பாள், சிலதெல்லாம் எடுக்க மாட்டாள், கீழே இருந்தால் கால்படும், கால்பட்டதான் எடுக்கக்கூடாது, கீழே இருந்தால் வந்து மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும், அதெல்லாம் அவ்வளோ விசேஷம் இல்லை. சிலது மாத்திரம் இந்த மரத்துலேருந்து வர புஷ்பங்கள் மாத்திரம் மரத்துல ஏறி நாம் பறிக்க முடியாது, அதெல்லாம் வகுள மரங்கள்லாம் இருக்கொள்ளியோ மகிழம்பூலாம், அதெல்லாம் மரத்து மேலே விவசாயத்தில் இருந்தால் அப்போ கீழே விழுக்கும், அப்போ கால்படாத இடமா பார்த்து வச்சுக்கணும், நம்ம கால்படாத பார்த்துக்கணும், தரையில் மண் இல்லாமல் புல் இருக்கா மாதிரி பார்த்துக்கணும், பார்த்துட்டா அந்த புல்லேருந்து அதெல்லாம் நம்ம எடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது வழக்கம் வச்சுருக்கா. செடியாக இருந்தால் கவலையே கிடையாது, ஏன்னா செடியிலேருந்து நம்ம பிரித்து அப்படியே எடுத்துட்டு போகிறோம், அப்போ கீழே இருக்கிறது எடுக்க வேண்டாம், கூடு வரையை தவிர்க்கணும். நார்ச்சந்தியில் இருக்கிறது ஒரு நாளும் கூடாது அப்படின்ட்டு, ரோடு சேர்ற இடத்துக்கு நார்ச்சந்தின்னு பேர். அந்த மாதிரி மோசமான இடத்துல இருக்கக்கூடியதோ, அசுத்தமான இடத்துல எச்சல் படுற இடத்துலலாம் இருக்கிறதோ அதெல்லாம் கூடாது. இந்த செடிக்கு தான் வாய் குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க முடியாது, அதனால் சுத்தமானதான் தூமல. இங்கே ஆதிபதம் சொல்லியிருக்கேன், புஷ்பம் முதலானது அப்படின்னு. இந்த ஆதிபதத்தினால புஷ்பம் மாத்திரம் இல்லாமல் இலை வேறு எல்லாத்தையுமே நாம் எடுக்கும்போது அது பார்த்து எடுக்கணும். இந்த விஷயங்கள பின்னாடி வரப்போகுது. துளசி முதலானதில் இலையை சமர்ப்பிக்க போகிறோம், வேறுக்கு வெட்டி வேர் முதலானதெல்லாம் பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம், வெட்டி வேரை வந்து தீர்த்தத்தெல்லாம் கேட்பா நல்ல வாசனையாக இருக்கும்,
தீர்த்தத்தில் வெட்டி வேர் சேர்த்து வச்சு தான் கிராமங்கள்லாம் கொடுப்பா. வெட்டி வேர் சேர்த்தா அதுக்கு ஒரு நல்ல வாசனை உண்டு. அந்த மாதிரி பெருமாளுக்கே கூட வெட்டி வேர் மாலையெல்லாம் உண்டு, நிறையா நல்ல வாசனையோடு இருக்கும். ரெண்டு புஷ்பத்துக்கு நடுவில் காஞ்சிபுரத்துலாம் இந்த வேர் சமர்ப்பிப்பா, அதனால் பெருமாள் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது வெள்ளையாக புஷ்பம் இருக்கும், அது மாதிரி பல கலரில் புஷ்பம் இருக்கும், நடுவில் கருப்பாக இந்த வேர் வரும். அதனால் பெருமாளுக்கு எந்த மாதிரி வேர் சமர்ப்பிக்கலாம், அது மாதிரி பழம், அந்த மாதிரி கிழங்கு, ஒன்று ஒன்றுமே கணக்கு உண்டு, எல்லாத்துலேயுமே சாஸ்திரம் இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாஸ்திரம் மூக்கு நுழைக்காத விஷயமே கிடையாது, எல்லாத்துலேயும் சாஸ்திரம் இருக்கும், எல்லாத்துலேயும் யோசிச்சு பார்த்தா நல்ல அர்த்தம் இருக்கும். சுவாஜிதாரண்ய மூல்ய கிரீதயாச்சித குணாதிவிது. புஷ்பங்களில் சுவார்ஜிதம் தானே போய் எடுத்தது ரொம்ப விசேஷம். தன்னுடைய ஆற்றுல ஒரு செடி போட்டு வளர்த்து அதை தானே இந்த புஷ்பத்தை பறித்து அது பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா விசேஷம். இல்லை எங்கேயாவது தள்ளி போய் தோட்டத்துக்கோ இல்லை காட்டுலேயோ இந்த மாதிரி வயல் காட்டுலேயோ அந்த பக்கம் எங்கேயாவது போய் அங்கே இருக்கக்கூடிய துளசி மதெல்லாம் கொண்டு வந்தால் மத்தியமம். முதல்ல சொன்னது உத்தமம், இது மத்தியமம். இன்னொருத்தர் ஆற்றுல போய் விலையை கொடுத்தோ இல்லை கடையில் விலை கொடுத்தோ அதை வாங்கிறது அதமம், யாசித்து வாங்கிறது அதமாதமம். விலை கொடுத்து வாங்கினா என்ன கேட்டால் இவனுக்கு பழம் இருக்காது, இந்த விலை கொடுத்தா அவனுக்கும் தான் பழம் வரும், ஆனால் அவனுக்கும் சேர்ந்து பழம் வரும், இவனுக்கு மாத்திரம் இல்லாமல் அவனுக்கும் சேர்ந்து பழம் வரும். தங்காத்துல தான் போட்டு தான் எடுத்து வளர்க்குறதா, அதுதான் சுத்தமாகவும் இருக்கும். விலை கொடுத்து வாங்கும்போது பொதுவாகவே எந்த வஸ்துவே சுத்தமாக வரும்னு சொல்ல முடியாது, எதுவானாலும் அப்படி தான். அதுக்கு தான் அந்த கிரய சுத்தின்னு ஒன்று வச்சுருக்கா சாஸ்திரத்தில். கிரய சுத்தினா என்ன கேட்டால் விலை கொடுத்து வாங்கினா ஒரு சுத்தி உண்டான். பொதுவாக நம்ம கடையில் போய் எத்தனையோ சாதனங்கள்லாம் வாங்குகிறோம், அரிசி முதலானதெல்லாம் வாங்குகிறோம், பால் முதலானதெல்லாம் வாங்குகிறோம், வெள்ளம் முதலானதெல்லாம் வாங்குகிறோம், இதெல்லாம் எந்த அளவு சுத்திங்கிறது நமக்கு தெரியாது. வெள்ளங்கள்லாம் உண்மையிலே சுத்தி கிடையாதுன்னே சொல்கிறோம், ஏன்னா வெள்ளம் பண்ணுற இடத்துல போய் பார்த்தவாள்லாம் ஐயோ இதை போய் எவன் வாங்குவான் அப்படின்வான். ஒன்று ஒன்று பண்ணுற இடத்துல போய் பார்த்தா தெரியும், பண்ணுற இடத்துல போய் பார்த்தா எதுவுமே வாங்க முடியாது, மடப்பள்ளியிலே போய் பார்த்தாலும் எதுவுமே சாப்பிட முடியாது. அப்போ என்ன பண்ணுறான், கிரய சித்தினா என்னன்னு கேட்டால் நம்ம பைசா கொடுத்து வாங்கினா அதுக்கு ஒரு சித்தி உண்டு, அது முன்னாடி எப்படி இருந்தோ போயிட்டு போகிறோம், பைசா கொடுத்து வாங்கிட்டோம்னா ஒரு சித்தி உண்டு அப்படின்னு உண்டு. அப்படியே இருந்தால் கூட புஷ்பங்களை எல்லாம் தங்ககத்தில் தான் போட்டு தான் எடுத்து சமர்ப்பிக்கணுமே தவிர விலை கொடுத்து வாங்குறதெல்லாம் சாதாரணம்தான், அதோடய வசதி கிடையாது அப்படிங்கிற வேறு வழி இல்லாட்டா அதெல்லாம் செய்யணும். ஒன்றுமே வழி இல்லை, வேணுமே செய்ய முடியாது, ஒன்றுமே இல்லைன்னா அப்போ அதெல்லாம் செய்யலாம். யாச்சித்து வாங்கிறது ரொம்ப மோசமானது, இன்னொருத்தட்ட கேட்டு வாங்குறது. யாச்சித்து வாங்கினா அந்த கொடுக்கறவுக்கு தான் பலன் இருக்கும், இவனுக்கு பலன் இருக்காது, இல்லை இவனுக்கும் கொஞ்சம் பலம் இருந்தால் இருக்கலாமே தவிர பூர்ணமான பலன்லாம் இவனுக்கு வராது. அதனால் சுவாராமா சுகிரகீதம் உத்தமம்னு ஆரம்பி சொல்கிறார். தன்னுடைய வீட்டிலேருந்து தானே எடுக்கிறது உத்தமம் அப்படின்னு. இன்னொருத்தர் ஆற்றுலேருந்து எடுக்கிறதா, சில சமயம் இன்னொருத்தர் ஆற்றுடைய பூச்செடி நம்மாத்துக்கு வந்துடும், அப்போ அதை எடுத்து பெருமாள் சமர்ப்பிச்சோம்னா அதில் அவருக்கு தான் பலம் இருக்குமே தவிர இவனுக்கு வராது. அதனால் தானே போட்டு வளர்த்ததாக இருக்கணும் அப்படிங்கிற இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். ஆனால் கூட சாஸ்திரம் சொல்லும்போது எவ்வளோ அழகாக சொல்கிறதுங்கிறத பார்த்துக்கணும். அதனால் இந்த திருநாமத்தில் என்ன பண்ணுற, சுவார்ஜித அரண்ய மூல்ய கிரீத யாச்சித குணாதித. சுவார்ஜிதம் தானே சம்பாதிச்சுது, அரண்ய காற்றில் எடுத்தது, மூல்ய கிரீதம் விலை கொடுத்து வாங்கினது, யாச்சிதம் யாசனம் கேட்டு வாங்கினது, இதில் இருக்கக்கூடிய குணம் தோஷம் முதலானதெல்லாம் எடுத்து சொன்னவர் என்ன அர்த்தம். அடுத்தது 607வது திருநாமம், சுமனோகத சத்வாதி கிருதோபாதான ஆரம்பிச்சு இந்த புஷ்ப விஷயத்திலேயே இன்னும் நிறையா சொல்ல வேண்டியிருக்கு. பல பேர் பல விஷயங்கள் சொல்லியிருக்கா, அது எல்லாத்தையும் எடுத்து சுவாமி தேசியன் இதை ஆராய்ந்து இன்னும் சில விஷயங்கள் புஷ்பத்திலே இன்னும் 4 விஷயங்கள்லாம் இருக்கு, 7-8 விஷயம் கூட இருக்கு, அதெல்லாம் சொல்ல போகிற 607வது திருநாமத்திலிருந்து அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.